ஹே ஹைசப்ஸ், வியாழன் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம். என்னதான் சூரிய குடும்பத்துல பல கிரகங்கள் இருந்தாலும் வியாழனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். வியாழன் இருக்கிறனாலதான் பாத்தீங்கன்னா பூமிக்கு வர்ற பல ஆபத்துக்கள் தடுக்கப்படுது. சரி வாங்க, இன்னைக்கு வீடியோல பாக்கலாம் ஜூபிட்டர் எனும் மாபெரும் கிரகம். நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவான சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல உருவான பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வியாழன் தான். இந்த வியாழன் கிரகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தா நம்ம சூரியன் மாதிரியே இதுவும் ஒரு ஸ்டாராக உருவாகி இருக்குமாமா. இது எப்படி இந்த அளவுக்கு பெரிய கிரகமாக இருக்கு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வியாழன் தான் சூரிய குடும்பம் உருவான சமயத்தில் முதன் முதல்ல உருவான கிரகம். அப்படி உருவாகும் போது பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசை காரணமாக அதோட மெர்ஜாக ஆரம்பிச்சது. இதனால தான் மிகப்பெரிய பிளானட்டாக சூரிய குடும்பம் உருவாக காரணமா அமைஞ்சது. சூரிய குடும்பத்திலேயே பெருசு பெருசு அப்படின்னு சொல்றோம். இந்த கிரகம் எந்த அளவுக்கு பெரிய கிரகம்? இந்த வியாழன் கிரகத்துல கிட்டத்தட்ட 1300 பூமிகளை வைக்க முடியுமாமா. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த வியாழன் கிரகம் எந்த அளவுக்கு பெரிய கிரகம் அப்படின்னு. இது மிக பெருசா இருக்கிறனால பாத்தீங்கன்னா இதுல படுற சூரிய வெளிச்சம் இதை பிரகாசமா தெரிய வைக்கும். சொல்ல போனா பூமியில இருந்து பாக்குற மூணாவது பிரகாசமான ஒரு கிரகம். முதல்ல பாத்தீங்கன்னா மூன், இது ஒரு நிலவுதான், கிரகம் இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீனஸ், மூணாவது பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் தாங்க. இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பெயர் நிறைய மக்கள் பல பெயர்கள் வச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா கிரேக்கர்கள் சொன்னாங்க, தமிழர்கள் பாத்தீங்கன்னா இந்த வியாழன் கிரகத்தை குரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வியாழன் கிரகத்துக்கு தார் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இந்த வியாழன் கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு வாயு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இங்க அதிக அளவுக்கு புயல்கள் உருவாகுமாமா. இன்னமும் பாத்தீங்கன்னா ஜூபிட்டரோட மையப்பகுதி ராக்கா இருக்குமா இல்ல நம்ம பூமியில இருக்கிற மாதிரியே அயன் கோர் இருக்குதா அப்படின்னு சரியா சொல்லவே முடியல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட மைய கோர் அயன் கோரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு வாயு கிரகம் அப்படிங்கறனால பாத்தீங்கன்னா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க. நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை விட பாத்தீங்கன்னா இது 13 மடங்கு சக்தி வாய்ந்ததாமா. இது மட்டும் இல்லாம இதோட புவியீர்ப்பு விசை பாத்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பூமியில நீங்க 100 கிலோ இருந்தீங்கன்னா வியாழன் கிரகத்துல பாத்தீங்கன்னா 240 கிலோ இருப்பீங்களாமா. சொல்ல போனா 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒண்ணு. வியாழன் கிரகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 9 மணி நேரம் தான். இது தன்னைத்தானே சுத்துறது மட்டும் இல்லாம ரொம்பவும் வேகமாவே சுத்துது. இதனாலதான் இங்க ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட சாய்கோணம் பாத்தீங்கன்னா வெறும் 3 டிகிரி தான். அதனால இந்த கிரகத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமேட் சீசனும் இருக்காது. இது சூரியனை முழுவதுமா சுத்தி முடிக்க கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். அதனால நீங்க எப்ப வானத்துல பார்த்தாலும் இந்த வியாழன் கிரகத்தை பார்க்க முடியும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன், பூமிக்கு வர்ற பல ஆபத்துகளை வியாழன் தான் தடுக்குது அப்படின்னு. அது ஏன்னா பூமியை நோக்கி வர்ற பல விண்கற்களை பாத்தீங்கன்னா வியாழன் தன்னோட ஈர்ப்பு விசை காரணமா தன்னோட இழுக்க ஆரம்பிச்சிருமாமா. இதனால நம்ம பூமிக்கு மட்டும் இல்ல சூரிய குடும்பத்தில் இருக்கிற பல கிரகங்களுக்கு நல்லதுதான். வியாழனோட மேற்பகுதியில் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் அதிக அளவுக்கு இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சூரியன்ல எந்த அளவுக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா வியாழன் கிரகத்திலும் இருக்குதாமா. ஒருவேளை இந்த வியாழன் கிரகம் மட்டும் இப்ப இருக்கிற அளவை விட 70-80 மடங்கு அதிகமா இருந்திருந்தா இதுவும் ஒரு ஸ்டாரா மாறி இருக்குமாமா. அதோட நிறை ரொம்பவுமே கம்மியா இருக்கிறதுனால இந்த வியாழன் கிரகத்துல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்காம போகுது. மத்த கிரகங்களுக்கு இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா வியாழன் கிரகத்துக்கும் ரிங்ஸ் அதாவது வளையங்கள் இருக்கு. இதை நம்ம வெறும் கண்களால பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா இதோட ரிங்ஸ் பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு தூசிகளாலதான் இருக்குமாமா. ரீசெண்டா கூட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பாத்தீங்கன்னா இதோட ரிங்ஸ் போட்டோ எடுத்துருந்து. நம்மளால வியாழன் கிரகத்தை வெறும் கண்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அதோட நிலவுகளையும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஜூபிட்டருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 நிலவுகள் இருக்குதாமா. இதுல முக்கியமான ஒண்ணுதான் கலீலியன் சேட்டலைட், அதாவது கலீலியோ கண்டுபிடிச்சது. முதல்ல பாத்தீங்கன்னா ஐயோ, இந்த நிலவு தான் சூரிய குடும்பத்தில் இருக்கிற நிலவுகள்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவான எரிமலைகள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலவுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எரிமலை வெடிப்பு அப்படிங்கிற ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குமாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரோப்பா அப்புறம் கலிஸ்டோ. இதோட மேற்பரப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா உப்பு தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட கடல் அளவு மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம பூமியில இருக்கிற அளவை விட 2 மடங்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமிமேட், சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய நிலவு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு பெரிய நிலவுன்னு பாத்தீங்கன்னா புதன் கிரகத்தை விட பெருசு. வியாழன் கிரகம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ரெட் ஸ்பாட் ஞாபகம் வரும். இது என்ன அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தோணலாம். இது வியாழன் கிரகத்துல உருவான ஒரு புயல். எப்போ உருவாச்சு? ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம். இந்த புயல் உருவாகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆகுதாமா. இந்த 300 வருஷமா இந்த புயல் பாத்தீங்கன்னா ஆக்டிவாவே இருந்துட்டு இருக்குதாமா. இந்த புயலோட மையப்பகுதியில
மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பூமிகளை போய் வைக்க முடியுமாமா, அந்த அளவுக்கு பெரிய புயல் தான் இது. ஜூபிட்டருக்கு நிலப்பரப்பு இல்லாதனால பாத்தீங்கன்னா இந்த புயல் தனிய ரொம்ப உரசம் ஆகுது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2030ல இந்த புயல் தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. வியாழன் கிரகத்துல உயிரினங்கள் வாழ முடியாது, ஆனா அதோட நிலவுல வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வியாழன் கிரகம் பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு நிலவுகளை உருவாக்க ஆரம்பிக்குது. ஆமாங்க, அதோட ஈர்ப்பு விசை காரணமா அதை தாண்டி போற எல்லா விண்கற்களையும் அதோட நிலவா மாத்திக்கிட்டே இருக்கு. அரோரா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். பூமியில எப்படி அரோரா தெரியுமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாழன் கிரகத்திலும் அரோரா தெரியும். பூமியில பச்சை கலர்ல தெரியும், அதுவே அரோரா பாத்தீங்கன்னா வியாழன் கிரகத்துல நீல நிறத்துல தெரியும். வியாழன் கிரகம் என்னதான் நம்ம பூமிக்கு வர விண்கற்கள் எல்லாத்தையுமே தடுத்தாலும் ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விண்கற்களை நம்மளுடைய பூமி மேலையும் செவ்வாய் கிரகத்தை மேலையும் பாத்தீங்கன்னா தள்ளி விட்டே இருக்குமாமா. இந்த மாதிரி சின்ன விண்கற்கள் வரும்போது பாத்தீங்கன்னா பூமியோட வளிமண்டலத்திலேயே எரிஞ்சு சாம்பலா மாறிடும். பெரிய விண்கல்ல தள்ளி விடாத வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷம் தான் சொல்லணும். இந்த மாதிரி விண்வெளியை பத்தியும் பிளானட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.